الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد وضحية رجية ملك نام سميت ساپڑ لاما انگر اور كلوي كتك پتل کرد گنیت الكورية سخودر سخودر خلال اند كلوي پورت ورائل وضحية نام کڑکم بود ورور وضحية کڑکرار اندال அந்த உதுஹியாவினுடைய நன்மை அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சேரும் என்பது உலமாக்களினுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவருடைய குடும்பத்தினர் மாத்திரம் அந்த உதுஹியாவை சாப்பிடுவது கூடுமா என்று கேட்டால் அதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. குறிப்பாக ஷாஃபி மதுஹப் ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் அந்த உதுஹியாவிலிருந்து ஒரு பகுதியை சதக்கா செய்வது அவசியம் வாஜிபானது என்று கூறுகிறார்கள். அந்த கருத்து தான் வலுவான கருத்தாகவும் காணப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஹதியை பற்றி சொல்லுகிற போது, ஹதி என்றால் ஹஜ்ஜிலே அறுக்கிற பிராணிகளை பற்றி சொல்லுகிற போது, ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முஅத்தர், அதாவது அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், கேட்டு வராத ஏழைகளுக்கும் கொடுங்கள், கேட்டு வரக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இதிலே நீங்களும் சாப்பிடுங்கள், கேட்டு வருகிற கேட்டு வராத ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னதிலிருந்து அந்த இறைச்சியிலிருந்து ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது புரிகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஃபகுலு வத்தஹிரு வத்தசத்தகு, சாப்பிடுங்கள் சேமியுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நாம் அறுக்கக்கூடிய உதுஹியாவில் ஒரு பகுதியேனும் ஏழைகளுக்கு தர்மமாக கொடுப்பது அவசியமாகும். அந்த அடிப்படையில் நாம் முழுவதையும் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் சாப்பிடலாம், நமக்கு தேவையான அளவு சேமிக்கலாம், அதே நேரத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா ஆலம்.